ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இல்லையா மூன்றாம் டி ட்வெண்ட்டி போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த தொடர் மூலியமாக அடுத்த உலக கோப்பைக்கு மிக சிறப்பாக ரெடியா இருக்கும்ன்றதை எல்லா அணிகளுக்குமே சொல்லி வந்திருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி முடிஞ்சிட்டு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் வந்து போஸ்ட்மேன் பர்சன்டேஜ் எல்லாம் என்ன பேசியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். குறிப்பா ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிச்சு. இந்த பிச்சில் வந்து எப்பவுமே வந்து ரன்கள் வந்து நல்லாவே போகும். எங்களுடைய பேட்ஸ்மேன்களாகட்டும் பவுலர்களும் மிக சிறப்பாக கனகச்சிரமாக பண்ணியிருந்தாங்க. தங்களுடைய பங்களிப்பு என்னன்றதை அவங்க தெரிஞ்சு மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சிறிய தவறுமே வந்து போட்டியோட தன்மையை மாத்திரும். அது வராமல் எங்கள் அணி வீரர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காயத்தில் இருந்த பும்ராவட்டும் அஷர் பட்டேல் ஆகட்டும் காயத்திலிருந்து மீண்டு வந்து இப்போ வந்து சிறப்பாக வந்து பந்து வீசுறாங்க. பட் இன்னும் அவங்களுடைய முழு திறன் வெளிப்படல. கண்டிப்பாக வந்து ஒரு சில போட்டிகளில் அவங்க மிக சிறப்பான ஒரு ஃபார்மோடு வருவாங்க. உலகக்கோப்பை தொடரில் வந்து மிக சிறப்பான ஃபார்மை அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அணியை பொறுத்த வரைக்கும் மிக சூப்பராக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்கன்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியோட இந்த தொடர் என்ன சொல்ல வருது, உலக கோப்பைக்கு இந்திய அணி மிக தயாரா இருக்காங்களா, அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.